வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு இந்த காணொலியில முதல் பட்டதாரி சர்டிபிகேட் எப்படி வாங்கலாம், அது என்னென்ன பயன்கள் இருக்கு அப்படிங்கறத பாக்கலாம். முதல்ல வந்து இது யார் யாருக்கு எலிஜிபிலிட்டி இருக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, உங்க குடும்பத்துல உங்கள் பெற்றோர்கள் இல்லாத அவங்களோட பெற்றோர்கள் இவங்க யாருமே வந்து டிப்ளமோவோ இல்ல டிகிரியோ முடிச்சிருக்கூடாது. நீங்களோ இல்ல உங்களோட சகோதரர்கள் யாராவது முடிச்சிருந்தாங்க அப்படின்னா அதுல எலிஜிபிலிட்டி வருவீங்க. ஒருவேளை உங்க பெற்றோரோ இல்ல அதுக்கு முன்னாடி இருக்கிற அவரோட பெற்றோரோ தாத்தா பாட்டி யாராவது வந்து ஒரு டிகிரி முடிச்சிருந்தாங்கன்னா கண்டிப்பா இந்த சர்டிபிகேட் வந்து உங்களுக்கு எலிஜிபிலிட்டி கிடையாது. உங்கள் குடும்பத்துல நீங்க தான் படிச்சு முடிச்ச முதல் நம்பரா இருக்கணும், ஒரு டிகிரியோ அல்லது ஒரு டிப்ளமோவோ. சோ இதுதான் எலிஜிபிலிட்டி. சோ இந்த எலிஜிபிலிட்டி படி பார்த்தோம் அப்படின்னா, ஒரு அண்ணன் தம்பி இருந்தாங்க அப்படின்னா யார் முதல்ல முடிக்கிறாங்களோ, ஃபார் எக்ஸாம்பிள் தம்பியே முதல்ல முடிச்சிருந்தாலும் அண்ணனுக்கு காட்டிலும் அவருக்கு தான் இந்த சர்டிபிகேட் அப்ளிகபிள் ஆகும். அது மட்டும் இல்லாம இதுல வந்து இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, டிப்ளமோ ஒருத்தர் முடிச்சிருந்தாரு அப்படின்னாலும் கண்டிப்பா அவருக்கு எலிஜிபிலிட்டி ஆகும். பட் அதே குடும்பத்துல இன்னொருத்தர் டிகிரி முடிச்சிருந்தாரு அப்படின்னா அந்த டிப்ளமோ முடிச்சவரோட சர்டிபிகேட் வந்து வேலிட்டி ஆகாது. சோ அவங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்கா டிகிரி முடிச்சவங்க வயசு கம்மியா இருந்தாலும் ரெண்டாவதா முடிச்சிருந்தாலும் அந்த டிகிரி தான் செல்லும். சோ அந்த டிப்ளமோ செல்லாது. அதனாலதான் முதல் பட்டதாரி அப்படின்னு சர்டிபிகேட் பேர் வச்சிருக்காங்க. இதுக்கு முன்னாடி இந்த சர்டிபிகேட் எதுக்காக அதிகமாக பயன்பட்டுச்சு அப்படின்னா, கவுன்சிலிங் போற இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ்க்காக பயன்பட்டுச்சு. சோ அவங்களுக்கு ஃபீஸ்ல ஒரு 10,000-20,000 வரைக்கும் ரிடக்ஷன் பண்ணிட்டு இருந்தாங்க. சோ அதுக்காக மட்டும் தான் இந்த முதல் பட்டதாரி சர்டிபிகேட் யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். அது மட்டும் இல்லாம மருத்துவ படிப்புக்கு வந்து பாத்தீங்கன்னா இதுல வந்து நிறைய டிஸ்கவுண்ட்ஸும் அப்ளிகபிள் இருந்தது. அவங்க மட்டும் தான் படிக்கிற மாதிரி இருந்தது. சோ அதுக்காக நிறைய பயன்பாடு அதிகமா இருந்தது. மற்றும் சில பிரைவேட் கல்லூரியில பாத்தீங்கன்னா சேர்க்கைக்காக வந்து பாத்தீங்கன்னா இந்த முதல் பட்டதாரிக்கு அவங்களே ஒரு 5,000 or 10,000 ஒரு மேனேஜ்மெண்ட் கோட்டாலேயே வந்து டிஸ்கவுண்ட் கொடுத்தாங்க. சோ அதுக்கு யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். இதுக்காக நீங்க ஏற்கனவே ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் சர்டிபிகேட் எடுத்திருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா இது இந்த சர்டிபிகேட் போதும். நீங்க திரும்ப வந்து அப்ளை பண்ணி எடுக்கணும்னு அவசியம் கிடையாது. நீங்க லேட்டஸ்ட் ஓபிசி சர்டிபிகேட் எடுப்போம், அதோட வேலிட்டி எல்லாம் 1 year தான். இன்கம் சர்டிபிகேட் எடுப்போம், அதோட வேலிட்டி 1 year தான். அது மாதிரி கிடையாது. இந்த ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் சர்டிபிகேட் நீங்க ஒன்ஸ் எடுத்துட்டீங்க அப்படின்னா அந்த சர்டிபிகேட்டே உங்க லைஃப் லாங் வேலிட்டி இருக்கும். சோ திரும்ப நீங்க ஒன்னு அப்ளை பண்ணி நம்ம எடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அது மட்டும் இல்லாம இந்த சர்டிபிகேட் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா யாரோ ஒருத்தருக்கு தான் அந்த குடும்பத்துல வந்து அந்த சர்டிபிகேட்டுக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்க போகுது. திரும்ப நம்ம நீங்க அப்ளை பண்ணி பண்ணும்போது கண்டிப்பா கிராஸ் வெரிஃபிகேஷன்ல நிறைய ரிஜெக்ஷன் வர வாய்ப்பு இருக்குது. சோ எல்லாத்துக்கும் அரசு வேலைங்கும் போது அதுல வந்து கண்டிப்பா இது ஒரு ப்ரிஃபரன்ஸ் தான். சோ இது மட்டும் இல்லாம உங்களோட படிப்பு அதுக்கேத்த மாதிரி என்னென்ன வேகன்சி இருக்கோ அதை பொறுத்தான் கண்டிப்பா இந்த கவர்மெண்ட் முடிவு பண்ணுவாங்க. இன்னும் ஜியோ வராதனால நம்ம கிளியரா அதை பத்தி நம்ம பேச முடியல. கண்டிப்பா வந்துச்சு அப்படின்னா அதுக்குரிய வீடியோ அப்டேட் கண்டிப்பா நம்ம சேனல்ல வரும். பாருங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. சோ நம்ம அடுத்து இந்த டாக்குமெண்ட்ஸ் என்னென்ன வேணும் இந்த ஃபர்ஸ்ட் கிராஜுவேஷன் அப்ளை பண்றதுக்கு அப்படின்னு பாக்கலாம். யார் அப்ளை பண்றாங்க, அவங்களோட போட்டோ, அவரோட ஆதார் கார்டு, அவரோட ஸ்மார்ட் கார்டு மற்றும் அவருக்கு கடைசியா முடிச்ச டிகிரியோட டிசி. சோ இது எல்லாமே வேணும். இது மட்டும் இல்லாம 10th மார்க் லிஸ்ட், 12th மார்க் லிஸ்ட் கண்டிப்பா வேணும். ஒருவேளை இந்த வருஷம் முடிச்சிருந்தாங்க அப்படின்னா 12th மார்க் லிஸ்ட் இல்லைன்னா உங்களுக்கு ஆன்லைன்ல பாத்துருந்தீங்கன்னா கூட அதை ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்துங்க, கண்டிப்பா தேவைப்படும். இது மட்டும் இல்லாம ஒரு செல்ஃப் டிக்ளரேஷன், எப்பவுமே டிஎன்இ சேவையில வந்து உங்களுக்கு தெரியும் அதுலயே வரும், செல்ஃப் டிக்ளரேஷன் வேணும். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா உங்க குடும்பத்துல இதுக்கு முன்னாடி யாராவது படிச்சிருந்தாங்கன்னா அவங்களோட டிசி கண்டிப்பா தேவைப்படும். 10th or 12th ஏதோ முடிச்சிருப்பாங்க, அவங்க தாத்தா பாட்டி வரைக்கும் யார் யார் படிச்சிருக்காங்களோ அவங்களோட டிசி கண்டிப்பா வேணும். இவ்வளவுதான். இந்த டாக்குமெண்ட்ஸ் மட்டும் இருந்தா போதும். நீங்களே வந்து உங்க பிசியோ கம்ப்யூட்டர்லயோ அப்ளை பண்ணிக்கலாம். இல்ல பக்கத்துல இருக்கிற இசேவை மையத்துல போய் கொடுத்தீங்கன்னா ஒரு 50-100 சார்ஜ் பண்ணுவாங்க. நீங்களே பண்ணீங்கன்னா மொத்தமாவே ஒரு 60 தான் வரும் எக்ஸ்ட்ரா. சோ அவங்க ஒரு 50 சார்ஜ் பண்ண போறாங்க, அவ்வளவுதான். பட் நீங்களே பண்ணலாம் அப்படின்னா முடிவு பண்ணிட்டோம் அப்படின்னா அது என்ன ப்ரொசீஜர் அப்படிங்கறது பாக்கலாம். டிஎன்இ சேவையில வந்து உங்களுக்கு வந்து அக்கௌண்ட் இருக்கணும். அது மட்டும் இல்லாம கேன் நம்பர் உங்க பேர்ல கிரியேட் ஆயிருக்கணும். சோ கிரியேட் பண்ணல அப்படின்னா உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன் எப்படி கேன் நம்பர் கிரியேட் பண்றது, எப்படி டிஎன்இ சேவையில வந்து லாகின் ஐடி கிரியேட் பண்றது அப்படிங்கறத கொடுத்துருக்கோம். சோ அதை பார்த்து தெரிஞ்சுக்கங்க. எந்த டிபார்ட்மெண்ட் கீழே வருது அப்படின்னா ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் கீழே தான் வருது. ஆட்டோமேட்டிக்கா விஓ தான் ப்ரொசீடிங் ஆபீசரா இருக்க போறாரு. சோ வாங்க நம்ம எப்படின்னு போலாம். சோ இந்த சர்டிபிகேட் ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் 104 ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் சர்டிபிகேட் அப்படிங்கிற பேர்ல இருக்குது டிஎன்இ சேவையில. சோ நீங்க ஃபர்ஸ்ட் கேன் நம்பரை கொடுத்து உங்க ஓடிபி மற்றும் உங்க இமெயில் ஐடி கொடுத்து ரிஜெக்ட் பண்ணீங்க. பண்ண முன்னாடி லிஸ்ட் ஆஃப் டாக்குமெண்ட்ஸ் அவங்க கேட்க போறாங்க, என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் உங்களுக்கு தேவைப்படுது அப்படிங்கறதுக்காக. சோ அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் நீங்க ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு 2 MB குள்ள எல்லாம் ஸ்கேன் பண்ணி PDF ஆவோ இல்ல இமேஜஸாவோ வச்சுக்கங்க. சோ அப்லோட் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். உங்களுக்கு என்ன டேட்டா இருக்குதோ அதை மட்டும் கொடுத்துருங்க. அது மட்டும் இல்லாம உங்க குடும்பத்துல இதுக்கு முன்னாடி என்னென்ன படிச்சிருக்காங்க அப்படிங்கிற டீடைல் வேணும். உங்க அப்பா அம்மா 10th or 12th டிசி அது மாதிரி சில விஷயங்கள் மட்டும் கேட்பாங்க, அது மட்டும் நோட் பண்ணிங்க. அப்புறம் நிறைய பேர் கமெண்ட் செக்ஷன்ல ஒரு கேள்வி கேட்டிருந்தீங்க, ஒருவேளை ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இருக்காங்க, ரெண்டு பேருக்குமே அப்ளிகபிள் ஆச்சுன்னா என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்க. ரெண்டு பேருமே தாராளமா ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் சர்டிபிகேட் வாங்கி வச்சுக்கலாம். இதுல வந்து கவர்மெண்ட் அதிக முக்கியத்துவம் வந்து பெண்களுக்கு தான் கொடுக்க வாய்ப்பு அதிகமா இருக்குது. இருந்தாலும் நீங்க காரணத்துக்காக வந்து எடுக்காம இருக்க வேண்டாம். ரெண்டு பேருமே உங்களுக்கு வேற ஒருவேளை அப்ளிகபிளா இருந்துச்சு அப்படின்னா நீங்க உங்க அம்மா அப்பாவோட டீடைல போட்டு
போட்டு ரெண்டு பேரும் ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஜாயின் சர்டிபிகேட் எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ இதில் சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்ஸ் பாருங்கள், ஃபோட்டோ, அட்ரஸ் ப்ரூஃப், அப்ளிகேன் ட்ரான்ஸ்ஃபர் சர்டிஃபிகேட்டு, தென் வந்து உங்களுக்கு ஒருவேளை செல்ஃப் டிக்ளரேஷன் ஃபார்ம் எதுக்காக கேட்குறாங்க அப்படின்னா, டிசி வந்து ஒரிஜினலாக இல்லை அப்படின்னாலும் பரவாயில்ல, அப்பாவோடது அம்மாவோடது, அவங்களோட செல்ஃப் டிக்ளரேஷன் அம்மா அப்பாவது கண்டிப்பாக தேவைப்படுது. ஆப்ஷனலாக வந்து பார்த்தீங்கன்னா அப்பாவோட அம்மாவோட டிசியை வச்சுக்கலாம் நீங்கள். தென் ஃபேமிலி ஸ்மார்ட் கார்டு வந்து கண்டிப்பாக முக்கியமான ஒரு விஷயம். தென் கரண்ட் அகாடமிக் இயர் சர்டிஃபிகேட், நீங்கள் என்ன படிச்சுட்டு இருந்தீங்களோ கரண்ட்ல தான் படிச்சிருந்தீங்கன்னா இயரோட செமஸ்டரோட சர்டிஃபிகேட் கேட்குறாங்க. ஸோ இவ்வளோதான், ப்ரொசீட் பண்ணிட்டு உங்கள் கேன் நம்பரை ரெஜிஸ்டர் பண்ணிக்கங்க. நான் ஃபோன் நம்பர் போடுறேன். ஸோ ஓடிபி ஜென்ரேட் ஆயிருக்கு. ஸோ ஃபஸ்ட் கிராஜுவேஷன் சர்டிஃபிகேட்டுக்குரிய டேட்டாவெல்லாம் உங்களுக்கு ஏற்கனவே இருக்க போகுது, கேன் நம்பர் மூலமாக அவங்க எடுத்திருப்பாங்க. ஸோ உங்களுக்கு என்னென்ன நீங்கள் ஃபில் பண்ண போகிறீங்க அப்படின்னா, டீடெயில்ஸ் ஆஃப் ஃபேமிலி மெம்பர்ஸ், குடும்ப உறுப்பினர்கள் மட்டும் ஃபில் பண்ண போகிறீங்க. ஸோ அவங்க குடும்ப உறுப்பினர் பேர், கல்வி தகுதி, உயிரோடு இருக்காரா இல்லையா, அவங்களோட வயது, மற்றும் உங்களுக்கு என்ன ரிலேஷன்ஷிப், அப்பாவா அம்மாவா தாத்தாவா அப்படின்னு கொடுத்துட்டு ஆட் கொடுத்துருங்க. தென் கோர்ஸ் கம்ப்ளீட்டட், நீங்கள் என்னென்ன முடிச்சிருக்கீங்க அப்படிங்கிறது கரண்ட் புரியுது எல்லாமே இதில் வந்து ஃபில் பண்ணிடுங்க. பண்ணிட்டு சப்மிட் கொடுத்தோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக டாக்குமெண்ட் அப்ளிகேஷன், டாக்குமெண்ட் அப்டேஷன் முடிஞ்ச உடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபீஸ் கட்ட சொல்லுவாங்க. ஒரு 60 ரூபா நீங்க பே பண்ணுங்க. 60 ரூபா பே பண்ண பின்னாடி உங்களுக்கு ஒரு அக்னாலஜ்மெண்ட் நம்பர் கொடுத்துருவாங்க. ஸோ அதை ட்ராக் பண்ணும்போது விஇஓ, ஆர்ஐ, தாசில்தார் அப்படின்னு உங்களுக்கு வந்து சர்டிஃபிகேட் அப்ரூவல் ஆயிரும். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இதில் ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. வேற ஏதாவது அடிஷனல் டீடைல் வேணாலும் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணி விடுங்க. நன்றி, வணக்கம். Hey there. Subscribe to my channel. And also press this bell icon.